फेयरवेल का धन्यवाद। இது தாய்லாந்து காம்ப்ளெக்ஸ்ங்க. ஆமா சார். இது என்னது? இதான் கியூ காம்ப்ளெக்ஸ் சார். ஃபுல் சார். இது என்ன? அங்க உள்ள ரெண்டு கோவில் போக வேண்டியதாயிரம். என்ன நம்ம பேர் சார் வேற கடமுங்க. நீங்க இங்க வரணும்னு ஒரு லிஸ்ட்ல வச்சிருக்கோம்னா இல்ல. நம்ம எங்க நிக்கிறோம் போங்க. இந்த பட்டம் கிரோம். பக்தர்களுக்கு சாமி தரிசனம் சுலபமாக நிறைவாக பெறுவதற்கு வழிவகை காணப்படும். ஏழுநிலை ராஜகோபுர பணி விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் பூசப்படுகின்ற வர்ணம் காலத்தால் அழியாமல் எந்த விதமான அந்த பொலிவு குறையாமல் இருப்பதற்குண்டான கலவையை பயன்படுத்த வேண்டும் என்று நம்முடைய இணை ஆணையாளர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். அதை மேற்கொண்டு ராஜகோபுர பணி விரைந்து முடித்திடவும் அதில் பூசப்படுகின்ற வர்ணங்கள் தரம் வாய்ந்ததாக விலை உயர்ந்ததாக காலத்தால் பொலிவு இழக்கப்படாத வகையில் அமைத்து தர வேண்டும் என்று இணை ஆணையாளர் அவர்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். விரைந்து இந்த பணி என்னுடைய மதிப்பும் நம்முடைய இந்த சமயபுரம் மாரியம்மனுடைய இணை ஆணையாளர் அவர்கள் கொடுத்த கருத்துருவம் பார்த்தால் ஒரு 8-9 மாதங்களில் பணி நிறைவு பெற்று ராஜகோபுரம் கும்பாபிஷேகம் நடைபெறும். 5 கோயில்களில் முத்தீஸ்வரன் திருக்கோயில் 60 ஆண்டுகளுக்கு முன்புதான் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கின்றது. அந்த கும்பாபிஷேக பணியை விரைவில் ஆடி மாதம் முடிந்தவுடன் அந்த கும்பாபிஷேக பணியை தொடங்க திட்டமிட்டுள்ளோம். அதேபோல் சமயபுரத்தை சார்ந்த உஜ்ஜயினி மாகாளியம்மன் திருக்கோயிலுடைய கும்பாபிஷேக பணியும் 2 கோயில்களுடைய கும்பாபிஷேக பணியும் வெகு விரைவில் தொடங்கப்பட இருக்கின்றது. திருக்கோயில் அறங்காவலர் நியமனம் தொடர்பாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு தற்போது இந்த அறங்காவலருடைய பதவிக்காலம் 3 தேதியுடன் முடிவடைந்திருக்கின்றது. உடனடியாக ஃபிட் பர்சன் சொல்லப்படுகின்ற அந்த திருக்கோயிலினுடைய இணை ஆணையாளர் அதற்கு பொறுப்பதிகாரியாக இந்து சமய அலுவலகத்தின் சார்பில் நியமிக்கப்பட்டிருக்கின்றது. வெகு விரைவில் பல திருக்கோயில்களில் அறங்காவலர் நியமிக்கப்படாமல் இருக்கின்றது. அனைத்து திருக்கோயில்களுடைய அறங்காவலர் நியமிக்கின்ற பொழுது ஸ்ரீரங்கம் திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழுவும் நியமிக்கப்படும்.